ஓகே தோனி, உங்கள் பேர் சொல்லல தான் இவ்வளோ போராட்டமா? நைட்டில் எந்த ஸ்கூலுப்பா திறந்து வைக்கிறாங்க? அதுவும் மணி வந்து என்ன 9 ஆக போகுது, 9 மணிக்கு எந்த ஸ்கூல் திறந்துருப்பாங்க? என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கப்பா? ஹலோ, சாரி, ஓகே விடுங்க, அந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன், டைம் பாஸ். எஸ்டி காரன் தான் போட்டிருக்கப்பா, வேறு என்னப்பா உனக்கு பேர் இருக்கு? நீ தான் சொல்லணும் பேர் இருந்தா. நல்லா இருக்கேன், வேர்ல்டு ஃபேமஸ் லிவர் பாய் கௌதம். எவ்வளோ பெரிய பேர் இருக்கு. என்னோடய பேர் தான் சுமின்னு சொன்னேன்ப்பா, எத்தனை வாட்டிப்பா கேட்பீங்க? மண்டையே பிச்சுக்கிட்டு. சாப்பிட்டு தம்பி. கிரிதரன் சாப்பிட்டீங்களா? வணக்கம். இதோடு நான் உங்கள்கிட்டேருந்து விடை பெறுகிற நேரம் வந்துவிட்டது. ஸோ என்னோடய உரையை இப்படியே முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையா நமக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி, சிறப்பு, நன்றி பல பல சொல்லிட்டு முடிச்சுட்டு நமஸ்தே சொல்லிவிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, பார்த்து பத்திரமாக இருங்க. தேங்க்யூ டைம் பாஸ் சொன்னதுக்கு. ஸ்டார்கிங் சொல்லுங்க. ஓகே, குட் நைட். எண்டு கார்டெலாம் இல்லை தம்பி, குட் நைட்லாம் இல்லை. இந்த லைவ் தான் க்ளோஸு, அடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் செக்டர் மாமே, ஓப்பன் செக்டர் மாமே, அந்த மாதிரி ப்ளீஸ் ஓப்பன் த அதர் லைவ், அந்த மாதிரி இதை மூடிட்டு அதை திறப்பேன், சரிங்களா? அப்படி எண்டு கார்டே இல்லை நமக்கு. ஹாய் தனுஷ், ஹாய், ஐ எம் வெயிட்டிங். ஓகே, பட் உடனே வரமாட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, ரெஸ்ட் எடுத்து அப்புறம் எனக்கு டயர்டாக இருக்கும்ல, அதனால் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வரேன், சரியா? ஓகே, குட் நைட். ஸ்டார்கிங் எப்படியோ அடுத்த லைவ் வருவீங்க, வந்துட்டு அப்போ சொல்லுங்கள், அட்வான்ஸாக எப்பயே சொல்லிட்டுறீங்க. நான் சொல்ல மாட்டேன் குட் நைட், ஏன்னா நான் தூங்க போலியே, அப்புறம் ஏன் சொல்லணும்? தனுஷ் மாடசாமி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் லைவை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் ஆக்சுவலாக. சுரேஷ் ஜனா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எனிவே நான் லைவை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்போ வருவீங்க? மணி வந்து 9 ஒரு 9:30 to 10 o'clock வருவேன். 11 o'clock வரைக்கும் நான் லைவில் தான் இருப்பேன். மறுபடியும் எஸ், மீண்டும் தேங்க்யூ எஸ்டி காரன், கண்டிப்பாக வரேன். நான் வருவேன்ப்பா, அண்ணா வரமாட்டாருப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்? அண்ணாவுக்கு கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அவங்களால ரொம்ப நேரம் லைவில் உட்கார முடியாது. அதேமாரி அவங்க உட்காந்து பேசினாலும் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணி தொலைகிறது, தள்ளி விட்டுட்டு போயிடுறோம் கமெண்ட்ஸை. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி அவங்க அதனால அவாய்ட் பண்ணிடுறாங்க, அவங்க லைவுக்கு வரவே மாட்டுறாங்க. 9:30 to 10:30 வருவேன் பவர் லைவ் ஸ்டார்கிங். என்னப்பா பேர் போஸ்வரன் போட்டிருக்கீங்க? போஸ் தானே அது, கரெக்டாக படிச்சனா? தெரியல, கோச்சுக்காதீங்க. எனிவே டேக் கேர் அண்ட் பாய் பாய் அண்ட் டாட்டா, வரட்டா. மீண்டும் இன்னொரு லைவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். எல்லாரையுமே மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த லைவில் லைக் போடாதவங்க ஏதாச்சும் இருந்தீங்கன்னா இந்த லைவை 2 டச் பண்ணுங்கள், கஷ்டமே படாமல் நீங்கள் லைக் போட்டலாம், ஓகேவா? எனிவே டேக் கேர் அண்ட் பாய் பாய். நான் அதுதான் சொல்கிறேன் எச்சி தம்பி, பட் ஆனால் வந்து எல்லா டைமும் அவங்க அப்படியே யோசிக்க மாட்டாங்க, சில நேரம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, செய்வனுங்க என்ன நம்ம. கண்டிப்பாக டைம் பாஸ் மக்களே, உண்மைதான். ஒரு சிலர் நமக்கு நல்ல விதமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, லைவ் வரலன்னா எல்லாத்துலேயும் போஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஏன் அக்கா லைவ் வர மாட்டேறீங்க, லைவ் வர. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 5 மட்டும் லைவ் போட்டுட்ருந்தேன், 5 to 8 முன்னாடி நான் லைவ் வந்துட்டுருந்தேன். டெய்லி வந்தேன், ஒரு 9:00 to 10:11 வரைக்கும் இருப்பேன். அப்போ வந்து ரெகுலராக ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் இருந்தாங்க. நம்ம லைவ் வந்தாலே ஸ்டில் கண்டினியூஸாக 2 கூட ஃபுல்லாக இருந்து கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட உறவெல்லாம் நான் கண்டிப்பாக, நான் சடனாக ஒரு கட்டத்தில் எனக்கு பிடிக்கலையே லைவ் வரணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன். ரொம்ப நாளாக வரல அவங்க வந்து கமெண்ட்ஸ்லாம், ஏன்